உலகின் முதல் மூன்று மிகப்பெரிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா 2029 ஆண்டு வாக்கில் உருவெடுக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. பாரத ஸ்டேட் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தற்போது 4வது இடத்தில் உள்ள ஜெர்மனியை 2027 இந்தியா முந்தும் என்றும் 3வது இடத்தில் உள்ள ஜப்பானை 2021 ஆண்டு பின்னுக்கு தள்ளி இந்தியா 3வது இடம் பிடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனை பின்னுக்கு தள்ளி இந்தியா 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக முன்னேறியுள்ள நிலையில் முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் விர்மானி கூறுகையில், எரிசக்தி துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் முன்னேற்றம் காரணமாக வரும் 2028 முதல் 2030 ஆண்டிற்குள் இந்தியா 3வது பொருளாதார வளர்ச்சியடைந்த நாடாக உருவாகும் என தெரிவித்தார். நடப்பாண்டில் இந்திய ஏற்றுமதி 750 பில்லியன் டாலர் மதிப்பை எட்டும் என மத்திய வர்த்தகத்துறை செயலாளர் பிவிஆர் சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆண்டு இந்திய ஏற்றுமதியின் மதிப்பு 676 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்ததாக கூறினார். நடப்பாண்டில் சரக்கு ஏற்றுமதி 450 பில்லியன் டாலர் அளவுக்கும் சேவைத்துறை ஏற்றுமதி 300 பில்லியன் டாலர் அளவுக்கும் அதிகரிக்கும் என அவர் தெரிவித்தார். ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலான காலகட்டத்தில் 192 பில்லியன் டாலர் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், இது கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது 17.1% வளர்ச்சி என்று கூறினார். The good thing is that Indian exports are holding ground. They're 17% plus, which is among the best in the world. On current trends, and after a very detailed analysis, on a very conservative basis, Indian exports this year will cross $750 billion.